காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் மாவட்டம் ஸ்ரீநகரில் இருந்து 34 மைல் தூரத்தில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் மல்மாஸ் திருவிழா காஷ்மீர் வாழ் மக்களிடையே உள்ள சமூக கலாச்சார ஒற்றுமைக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் நடக்கும் இந்த திருவிழாவின் போது சூரிய கோவிலில் மக்கள் ஜாதி மதம் கடந்து கூடுவர். இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் சீக்கியர்கள் இங்கு சகோதரத்துவத்துடன் கலந்து கொண்டு சூரிய வழிபாடு நடத்துவர். लगभग 20-30 वर्षों से पिछले ये तारीख की यहाँ पे हो रहा है, पिछले कई वर्षों से हो रहा है. आज हम देख रहे हैं कि यहाँ पे बहुत बड़ा मेला लग रहा है और हमें बहुत खुशी है. हम इनको वेलकम करते हैं कि आप यहाँ आओ, कश्मीर आओ. हम एक भाईचारे की तरह यहाँ रह रहे थे तो ये हमारे लिए बहुत खुशी की बात है कि ये यहाँ पर आए और ये मेला इन्होंने यहाँ पर बनाया तो हम बहुत खुश हैं. हम यहाँ के मुसलमान भाई जो है वो बहुत खुश है, इनका वेलकम कर रहे हैं. ये परशोत्तम मास और मलमास का जो एक महाकुंभ जो इस वक्त चल रहा है, ये 2.5 साल के बाद यहाँ लगता है. तो यहाँ काफ़ी बाहर के स्टेटों से भी यात्री जो है वो यहाँ पर आकर अपने जो रसूमात जो है तो वो यहाँ पर अपने बुजुर्गों का जो भी अपना पिंडदान वगैरह जो है वो यहाँ पर अपनी रीति रिवाज के हिसाब से यहाँ पर आके वो अपने फराइज जो है वो. காஷ்மீர் இந்துக்களின் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் இந்த மல்மாஸ் திருவிழாவிற்கு தனி முக்கியத்துவம் உண்டு. மல்மாஸ் என்றால் கூடுதலாக ஒரு மாதம் என்பது பொருள். இந்த விழா தங்களது பாவங்களை போக்க உதவுவதாக மக்கள் நம்புகின்றனர். இந்த தினத்தன்று பல சடங்குகளை செய்வதோடு வஸ்திர தானமும் செய்கின்றனர். அத்துடன் இங்கு வசிக்கும் முஸ்லிம்கள் நாடு முழுவதில் இருந்து வரும் இந்துக்களை இந்த விழாவிற்கு வரவேற்கின்றனர். பல்வேறு கலாச்சார மத பண்பாடு ஒற்றுமைக்கு இந்த திருவிழா ஒரு சிறந்த உதாரணம்.